வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் சிறுகதை பணமே அன்புக்கும் அதுவே ஆதாரம் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று நம் அமரகவி பாரதியார் பாடியிருக்கிறார் அல்லவா அந்த அமரவாக்கை யார் காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும் நாமாவது காப்பாற்றுவோமே என்ற திடசங்கல்பம் போலிருக்கிறது அவர்களுக்கு இல்லாவிட்டால் ஆற்றங்கரையோரத்தை போல் இருக்கும் அந்த பள்ளத்தாக்கில் அடிக்கடி பெருகி வரும் வெள்ளம் நகரத்தை அழகுபடுத்த வேண்டுமென்று தோன்றும் போதெல்லாம் அவர்களுடைய குடிசைகளை பிய்த்து எரிந்து அவர்களை படுத்த வரும் நகராண்மை கழகத்தார் அடுத்தாற்போல் இருக்கும் சுடுகாட்டில் எரியும் பிணங்களிலிருந்து வரும் துர்நாற்றம் அந்த சுடுகாட்டுக்கு எதிர்த்தாற்போல் அமைந்திருக்கும் நாய்களின் கொலைக்களத்திலிருந்து கிளம்பும் அலறல் ஓலம் இவை எதற்கும் அஞ்சாமல் தங்கள் அருமை மனைவிமார் ஆசை குழந்தைகள் ஆகியவர்களோடு அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அங்கே வாழ்ந்து வருவார்களா என்ன சொன்னேன் வாழ்ந்து வருகிறார்கள் என்றா சொன்னேன் இல்லை அவர்கள் வாழ்ந்து வரவில்லை தினசரி இறப்பதும் பிறப்பதுமாயிருந்து வருகிறார்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஐயா அதிர்ஷ்டசாலிகள் நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை சாவு வந்தால் அவர்களுக்கு தினம் தினமல்லவா வந்து கொண்டிருக்கிறது நகரத்தின் அழகையும் நாகரிகத்தையும் அந்த நித்திய கண்டங்கள் காப்பாற்றாவிட்டால் என்ன அவற்றை காப்பாற்றுவதற்கென்றே வழி வழியாக வந்து கொண்டிருக்கும் சிலருடைய பங்களாக்கள் ஆற்றங்கரையின் மேல் அழகான பூங்காக்களுக்கு நடுவே இருந்தன அந்த பங்களாக்களில் உள்ள குழந்தைகள் தங்களுடைய விளையாட்டு சாமான்களுடன் ஆற்றங்கரைக்கு விளையாட வரும்போதெல்லாம் பள்ளத்தாக்கில் உள்ள குழந்தைகளை அதிசயத்துடன் பார்க்கும் அதே மாதிரி பள்ளத்தாக்கிலுள்ள குழந்தைகளும் பங்களாக்களிலுள்ள குழந்தைகளை பார்க்கும் வியப்பே உருவாய் தங்களை மறந்து நிற்கும் இரண்டும் இருவேறு உலகங்கள் இருவேறு துருவங்கள் அல்லவா ஒன்றை ஒன்று சந்திப்பதே அபூர்வ நிகழ்ச்சிதானே ஒரு நாள் மாலை ஆயா ஒருத்தி ஓர் ஆண் குழந்தையை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டே ஆற்றங்கரைக்கு வந்தாள் அதை பார்த்ததும் பள்ளத்தாக்கில் பிறந்தமேனியாய் நின்று கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஆம் தன் மானத்தை தானே காத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும் வயதை அடையும் வரை அதன் பெற்றோர் அதனுடைய வயிற்றை தவிர வேறொன்றையும் கவனிப்பதில்லை கவனிக்க முடிவதும் இல்லை என்ன தோன்றிற்றோ என்னமோ சோ ஐயோ பாவோம் என்றது அனுதாபத்துடன் இதை கேட்டதும் வண்டியில் அமர்ந்திருந்த குழந்தை மட்டுமல்ல அந்த வண்டியை தள்ளி கொண்டு வந்த ஆயாவும் அதை அதிசயத்துடன் பார்த்தாள் ஏன் பாட்டி இவன் நொண்டியா இவனால் நடக்க முடியாதா பள்ளத்தாக்கு குழந்தையின் அசட்டுத்தனமான கேள்வியை கேட்டு பங்களா குழந்தை சிரித்தது ஏன் சிரிக்கிறாய் நானா நொண்டி இதோ பார் என்று வண்டியை விட்டு கீழே குதித்து டக் டக் என்று நடந்து காட்டியது அது உன்னால் நடக்க முடியும்போது உனக்கு ஏன் வண்டி என்று கேட்டது இது நடந்தால் கால் வலிக்கும் என்று என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தார் என்று பெருமையுடன் சொல்லிக்கொண்டே வண்டியிலிருந்த ஒரு சிறு சிதார் வாத்தியத்தை எடுத்து ட்வயங் ட்வய் என்று வாசித்து காட்டியது அது இது என்று கேட்டது இது இதுவும் என் அப்பா வாங்கி கொடுத்ததுதான் அதுவும் அப்பா வாங்கி கொடுத்தார் இதுவும் அப்பா வாங்கி கொடுத்தார் ஆச்சரியம் தாங்கவில்லை வெந்த சோற்றை தவிர வேறொன்றையும் காணாத குச்சி வீட்டு குழந்தைக்கு அவன் அணிந்திருந்த சூட் பூட் ஆகியவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டி இது இது என்று கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த மச்சு வீட்டுக் குழந்தையோ எல்லாவற்றுக்கும் என் அப்பா வாங்கி கொடுத்தார் என் அப்பா வாங்கி கொடுத்தார் என்ற பதிலையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தது கடைசியில் உன்னுடைய அப்பா உனக்கு என்ன வாங்கி கொடுத்தார் என்று கேட்டது அது எனக்கா வந்து வந்து மேலே ஒன்றும் சொல்ல முடியவில்லை இதால் விழித்தது அவன் மறுபடியும் சிரித்தான் வெட்கமாக போய்விட்டது இவளுக்கு ஓடினாள் ஒரு சிட்டிகை ஓசிப்பொடி கொடுக்க எந்த புண்ணியவானாவது இந்த பக்கம் வரமாட்டானா என்று வழிமேல் விழி வைத்து கொண்டிருந்த தாத்தாவிடம் தாத்தா தாத்தா என் அப்பா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தார் தாத்தா தாத்தாவின் காதில் இது விழவில்லை அவருடைய கவனமெல்லாம் ஓசிப்பொடியின் மேலேயே இருந்ததால் அவரை பிடித்து ஓர் உலுக்கு உலுக்கி தாத்தா தாத்தா என் அப்பா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தார் தாத்தா என்று மறுபடியும் கேட்டாள் அவள் உன் தலை என்றார் தாத்தா மிக்க வெறுப்புடன் குழந்தைக்கு ஆனந்தம் தாங்கவில்லை குதி குதி என்று குதித்து கொண்டே ஓடியது அவனிடம் என் அப்பா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தார் தெரியுமா என் தலை அவன் மீண்டும் சிரித்தான் ஏன் சிரிக்கிறாய் உன் தலையை உனக்கு யாராலும் வாங்கி கொடுக்க முடியாது இப்படி சொல்லிவிட்டானே பாவி என்ன செய்வாள் பாவம் மீண்டும் ஓடினாள் அரைப்படி அரிசி யாராவது முறைக்கடனாக கொடுக்க மாட்டார்களா அன்றைய இரவை கழித்து விட மாட்டோமா என்று கவலையோடு கையில் முரத்துடன் வீடு வீடாக நுழைந்து வந்து கொண்டிருந்த அம்மாவிடம் அம்மா அம்மா அப்பா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தார் அம்மா அது என்ன வாங்கி கொடுத்தாரோ எனக்கு தெரியாது உண்மையிலேயே தெரியாது தானே எனவே அவள் நிற்கவில்லை போய்கொண்டே இருந்தாள் சொல்லு அம்மா அவள் முந்தானையை பிடித்து இழுத்தது குழந்தை விளக்கு வைக்கிற நேரமாச்சு அப்பா பசியோடு வருவார் விடு சனியினே விடு ஹூ விடமாட்டேன் சொன்னால்தான் விடுவேன் விட போகிறியா இல்லையா கோபாவேசத்துடன் இறைந்தாள் தாய் போமா சொல்லுமானா கொஞ்சலுடன் கெஞ்சியது செய் சொன்னா கேட்க மாட்ட போனா போ என்று குழந்தையை பிடித்து ஒரு தள்ளு தள்ளி அதன் முதுகில் பலார் பலார் என்று அறைந்தாள் அவள் குச்சி வீட்டு குழந்தை கோவென்று அழுதது இது உன் அம்மா உனக்கு வாங்கி கொடுத்ததா வாங்காமல் கொடுத்ததா என்று அதை குறும்புடன் கேட்டுவிட்டு கலகலவென்று நகைத்தது மச்சு வீட்டு குழந்தை இந்த சமயத்தில் கல் உடைத்த கையை ஆற்று நீரில் கழுவி கொண்டு தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து உதறி தோளின் மேல் போட்டுக்கொண்டு அந்த வழியாக வந்த குச்சி வீட்டுக் குழந்தையின் அப்பன் என்ன அம்மா ஏன் அழற என்று கேட்டான் அழுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தும் ஒரு காரணமும் இல்லாதது போல போப்பா நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்னு கேட்டா அம்மா சொல்ல மாட்டேங்குதே நானா உனக்கா வந்து வந்து அவனாலும் அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியவில்லை விழித்தான் ஏம்பா அது உனக்கும் தெரியாதா என்றது குழந்தை ஏமாற்றத்துடன் ஏம்மா தெரியாது இதோ என் அன்பு முத்தம் இதுதான் உனக்கு நான் வாங்கி கொடுத்தது கொடுப்பது கொடுக்க போவது எல்லாம் என்று கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே குழந்தையை வாரி எடுத்து முத்தப்போனான் அவன் போப்பா முத்தமாக முத்தம் யாருக்கு வேணும் முத்தம் என்று அவனுடைய கையை உதறி தள்ளிவிட்டு விரைத்துக்கொண்டு நின்றது குழந்தை அட கடவுளே அன்புக்கும் ஆதாரம் அதுதானா என்றான் அவன் வானத்தை நோக்கி ஆம் ஆம் என்பது போல் தன் தலையை ஆட்டி ஆட்டி சிரித்தது மச்சு வீட்டு குழந்தை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி